மெடிடேஷன் பண்றப்போ எப்படி கான்சென்ட்ரேஷன் பண்றது தெரியலன்னா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. மெடிடேஷன் பண்றப்போ எப்படி கான்சென்ட்ரேட் பண்றது அப்படின்னா, உங்களுக்கு நீங்க எந்த முறையில நீங்க மெடிடேஷன் கத்துருக்கீங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல. நீங்க எந்த மாதிரி யோக பயிற்சிகள் பண்றீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு விஷயத்த கவனிக்க சொல்லி சொல்லி கொடுப்பாங்க. இப்ப ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஐ ஓபனுக்காக இந்த புருவநெத்தி அந்த இடத்துல வந்து புருவமத்தியில இருக்கிறத கவனிக்க சொல்லி சொல்லுவாங்க. சில பேர் இந்த கண் முறை ஒண்ணு இருக்குது, உள்ள இருக்கக்கூடிய அந்த கருவிழியை கவனிக்கிறது ஒண்ணு இருக்கு, ஸோ இதை கவனிக்க சொல்லுவாங்க. சில பேர் மூச்சு கதி ஏத்தி இருக்கிறத கவனிக்க சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா சில பேர் மூலாதாரத்தை கவனிக்க சொல்லுவாங்க. ஸோ எப்படி கான்சென்ட்ரேட் பண்றதுன்னா, அவங்க சொல்லி கொடுத்த இடத்துல நீங்க கவனத்தை வச்சிங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா கான்சென்ட்ரேட் ஆகிடும். பட் எண்ணங்கள் வெளியே போகுது, அவங்க சொல்லி கொடுத்த இடத்துல இருந்து கவனிக்க முடியாம எண்ணங்கள் வெளியே போகுது அப்படின்னா, நீங்க திரும்ப நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் அதை பத்தி. ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் போது அந்த குழந்தை எப்படி, இப்ப ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க அப்படின்னா, அந்த குழந்தை என்ன பண்ணணும்னா போயிட்டு விளையாடிக்கிட்டே இருக்கும், சுத்தி சுத்தி போயிட்டு விளையாடிக்கிட்டே இருக்கும். அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா பாத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேல தாண்டி போகுது அப்படின்னா போயிட்டு திரும்ப அந்த குழந்தைய புடிச்சிட்டு வந்து அவங்க இடத்துல நிப்பாட்டிக்கணும். அப்புறம் திரும்ப சாப்பாடு விட்டுவாங்க, திரும்ப அந்த குழந்தை என்ன பண்ணணும் அப்படியே ஓடி விளையாடுறதுக்காக அப்படியே போகும். திரும்ப ஒரு எல்லையை தாண்டுது, ஒரு பவுண்டரி தாண்டுது அப்படின்னா திரும்ப அந்த குழந்தைய புடிச்சிட்டு வந்து இங்க நிப்பாட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஒரு எண்ணங்களும் உங்களுக்கு வரும்போது ஒரு ஒரு வாட்டி நீங்க திரும்ப புடிச்சிட்டு வந்து இந்த இடத்துல விடணும். திரும்ப வெளியே போகுது அப்படின்னா திரும்ப பிடிச்சிட்டு வந்து வெளியே இங்க நிப்பாட்டணும். அது எப்போ நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி எண்ணங்கள் வெளியே போகுதுன்றது உங்களுக்கு கவனம் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அப்போ கான்சென்ட்ரேட் எப்படி பண்றது அப்படின்னா, அந்த எண்ணங்களுக்கு தாட்ஸ் வருவது தப்பு இல்லை. அப்ப அந்த தாட்ஸுக்கு பின்னாடி ஒரு ஒரு தாட்ஸுக்கு பின்னாடியே ஓடாம இந்த மாதிரி ஒரு தாட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நீங்க கவனிச்சா மட்டும் போதும், அதுக்கு பின்னாடியே நீங்க ஓடக்கூடாது. இப்போ ஒரு தாட் வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து, இப்ப நான் இங்க லைவ் பேசிட்டு இருக்கேன், இப்போ நான் மெடிடேஷன்ல உட்காந்துருக்கேன்னு வச்சுப்போம். இப்போ நான் மெடிடேஷன்ல உட்காந்துருக்கும் போது அடுத்து எனக்கு ஒரு 10 மணிக்கு வந்து லைவ் இருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா, லைவுக்கு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுமா, லைவுக்கு வந்து நம்ம இன்னும் எத்தனை போஸ்ட் போட்டிருக்கோம், ஆளுங்க வருவாங்களா, இன்னைக்கு மண்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்னொன்றுக்கு பின்னாடியே ஓட ஆரம்பிச்சேன்னு வைங்களேன், அப்படியே ஃபுல்லாக அதை டிராவல் பண்ணி கூட்டிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, லைவ்னு ஒன்று இருக்கு, ஓகே லைவ் இருக்கு, அப்புறம் வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதிகிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு கேள்வியை அது கேட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நிப்பாட்டிடும். அப்போ உங்களால ஈஸியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். எடுத்த உடனே உங்களால வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, எனக்கு நிறைய தாட்ஸ் வருது அப்படின்லாம் கேட்காதீங்க. அது எல்லாருக்குமே வரக்கூடிய விஷயம் தான்.